தமிழ்நாட்டில் இதுவரை 500க்கும் மேற்பட்ட சாதி ஆணவ கொலைகள் குற்றங்கள் நடந்திருக்கிறது. சமரசத்தினாலோ நிர்பந்தத்தினாலோ அந்த வழக்குகள் நடத்தப்படாமலேயே தேங்கி கிடக்கிறது. அதற்கான விரைவு நீதிமன்றங்களோ விரைவாக குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு இது போன்ற கொடூர சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான ஒரு முன்முயற்சி முன் நடவடிக்கையை அரசுகள் மேற்கொள்வது இல்லை. கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியிலே தான் சாதி ஆணவ கொலை சாதி வெறுப்பு குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்திலேயே வெளிப்படையாக தமிழ்நாட்டில் சாதி ஆணவ கொலைகள் நடக்கவில்லை என்ற உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை சொன்னதை நாம் மறந்திருக்க முடியாது. வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்கள் திருமண பதிவாளர் அலுவலகத்துக்கு செல்லும் பொழுது பதிவு திருமணம் வந்து ரத்து செய்யப்படுகிறது. இப்ப சொந்த குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் பெற்றோர்களே அவர்களை கொடூரமாக கொல்வது எரிப்பது என்பதால் இது வெறும் கொலை வழக்காக வெறும் குடும்ப தகராறாக குடும்பத்தில் நடந்த சர்ச்சரவாக மட்டுமே பார்க்கப்பட்டு அந்த கொலை வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இது எங்குமே வந்து அது ஆணவ கொலை என்று பதிவே ஆகுவது இல்லை. குறிப்பா வன்னியர் சங்கம், பாஜக, இந்து முன்னணி போன்ற கும்பல் இதில் தலையிட்டு அந்த கொலையை திட்டமிட்டு நடத்தினார்கள். திலகவதி பட்டப்பகலில் கொல்லப்பட்டார். எங்கெல்லாம் சாதி மறுத்து மத மறுத்து இணையர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, துன்புறுத்தப்படுகிறார்களோ, அச்சுறுத்தப்படுகிறார்களோ, கொலை செய்யப்படுகிறார்களோ, இதை கணக்கில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அற்புதமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை அந்த தீர்ப்பு எங்க இருக்கு கூட அதிகாரிகளுக்கு தெரியாது, அரசுக்கும் தெரியாது. ஐ டோன்ட் ப்ரொஃபஸ் ஆர் பிலாங் டு எனி ரிலிஜன் அப்படிங்கிறது ஒன்னே ஒன்று இருந்தா போறோம். யார் வேண்டுமானாலும் சிறப்பு திருமண சட்டத்தில் பண்ணலாம். மத்திய அல்லது தீவிர வலதுசாரி இடதுசாரி என்று இப்படி பிரிவினைகளை பிரிக்கும் அளவிற்கு அரசியல் சமூக சூழல், குறிப்பாக அரசியல் சூழல் முழுமையாக மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதற்கான முதல் வேலையை துவங்கி வைத்தது பாமக, அவர்கள் பெருமையுடன் சொல்லிக் கொள்ளலாம். நிறைய ஜாதிய கருத்துக்களை ஊட்டி உருவாக்குனது நாங்க தான் என்று சொல்லிக் கொள்ளும் முதல் என்கிற பெருமை அவர்கள் தமிழ்நாட்டிலே உண்டு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அதிமுக திமுக கட்சிகளும் உட்பட எல்லோரும் சாதி ரீதியான அரசியலை செய்து 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 இதை கூர்மைப்படுத்தி விட்டார்கள் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்கும் நாளில் நான் ஒரு திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்தவன், நான் ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொண்டு முதலமைச்சர் பதவியேற்கிறார் என்றால் அது அவரின் அரசியல் தீர்மானம், அப்படித்தான் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் சாதி, குடும்ப கௌரவம், குடும்ப மானம் என்கிற பெயரில் சாதி மாறி காதலித்த ஒரே காரணத்திற்காக இன்றைய இளம் பெண்கள், இளைஞர்கள், நூற்றுக்கணக்கான பேர் அன்றாடம் கொலை செய்யப்படுகிறார்கள், கொடூரமாக சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். இத்தகைய சாதியானவ கொலைகளை தடுப்பதற்கு, சாதியானவ கொலைகள் மற்றும் சாதி வெறுப்பு குற்றங்களை தடுப்பதற்காக ராஜஸ்தான் மாநில அரசு சட்டம் இயற்றியது போல் தமிழக அரசும் இதற்கான சிறப்பு சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். சாதி மாறி காதலித்த காரணத்திற்காக இன்று கொல்லப்படுகின்ற கொலைகளில் முதன்மையானவர்கள் தலித் இளைஞர்கள் மற்றும் தலித் இளைஞர்களை காதலித்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த பெண்கள், இவர்கள்தான் இன்று அதிக அளவு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இதுவரை 500க்கும் மேற்பட்ட சாதி ஆணவ கொலைகள் குற்றங்கள் நடந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் நாள் ஒன்றுக்கு 4 ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 500க்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்திருந்தும் இதுவரை 4 வழக்கில் மட்டுமே தீர்ப்புகள் வழங்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற அத்தனை கொலைகளிலும் சமரசத்தினாலோ நிர்பந்தத்தினாலோ அந்த வழக்குகள் நடத்தப்படாமலேயே தேங்கி கிடக்கிறது. அதற்கான விரைவு நீதிமன்றங்களோ விரைவாக குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு இது போன்ற கொடூர சாதியானவ கொலைகளை தடுப்பதற்கான ஒரு முன்முயற்சி முன் நடவடிக்கையை அரசுகள் மேற்கொள்வது இல்லை. இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியிலே தான் சாதி ஆணவ கொலை சாதி வெறுப்பு குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், 2015 முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்திலேயே வெளிப்படையாக தமிழ்நாட்டில் சாதியானவ கொலைகள் நடக்கவில்லை என்ற உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை சொன்னதை நாம் மறந்திருக்க முடியாது. அந்த இவர்களுடைய அதிமுக ஆட்சியில் தான் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்திருக்கிறது. இன்றே திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு இதற்கான சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும், உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாம் வலுவாக பரப்புரை மூலம் முன்னெடுத்திருக்கிறோம். கடந்த 4 மாதமாக இதற்காக தொடர் பரப்புரையை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். சாதி ஒழிப்பு முன்னணி சார்பில் மட்டுமல்ல,
திராவிடர் விடுதலை கழகம், பல்வேறு இயக்கங்கள், திராவிடர் விடுதலை கழகம், தீண்டாமல் உழைப்பு முன்னணி, ஒடுக்கப்பட்டோர் வாழ் உரிமை இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இயக்கங்கள் இதற்கான தொடர் பரப்புரையை முன்னெடுத்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட டிசம்பர் 24 பெரியாரோட தந்தை பெரியாரோட நினைவு நாளை நாம் நாளை நினைவு கூறும் இந்த வேளையில், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு பெரியாரின் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்திருக்கிற சூழலில், அவருடைய நினைவாக சமூக நீதி, சமத்துவம், சாதி ஒழிப்பையை மேற்கொள்ளுகிற அந்த எண்ணத்தோடு இன்றைக்கி ஆட்சி பொறுப்பேற்றக்கூடிய திமுக அரசு இந்த சாதியானவ கொலைகளை, வெறுப்பு குற்றங்களை தடுப்பதற்காக உடனடியாக சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். காதல் முதல்ல என்ன நம்ம என்ன சொல்ல வரோம்னாங்க, காதலிப்பதே குற்றம் என்றுதான் இன்னைக்கு சாதியவாதிகளும் சாதி மதவெறி கும்பலும் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறாங்க. பல ஆணவ கொலைகளுக்கு இது போன்ற சாதிய சங்கங்கள், சாதிய மதவாதிகள் தான் பின்புலமாக இருக்கிறார்கள். முதலில் அதை தடுப்பதற்கு ஒரு சட்டம் தேவை. நாம் ஏன் சிறப்பு சட்டம் அவசியம் என்று சொல்கிறோம் என்றால், ஒரு தலித் இளைஞர் கொல்லப்படும் பொழுது அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளியில் தண்டிக்கப்படுகிறார்கள். அதே தலித் இளைஞரை காதலித்து காரணத்திற்காக கொல்லப்படும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பெண்களை கொல்லப்படும் பொழுது, குடும்பத்தினரே, சொந்த உறவினர்களே, குடும்பமே கொல்லப்படும் பொழுது அது வெறும் கொலை வழக்காக, குடும்ப பிரச்சனையாக, வெறும் கொலை தகராறாக மட்டுமே அது வந்து மூடி மறைக்கப்பட்டு அந்த அதுக்கான வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படுகிறது. இது எந்த வகையிலும் சாதிய நோக்கத்துக்காக காதலை சிதைப்பதற்கான ஒரு தனி மனித உரிமை, பெண் உரிமை, ஒரு ஜனநாயக உரிமை அப்படின்ற இதை நசுப்பதற்கான அந்த கொலை என்ற ஒரு தனித்துவமான விஷயமாக அது பார்க்கப்படுவது இல்லை. ஆக அதுவும் வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக நாம் இதை வந்து முன்வைக்கிறோம். சிறப்பு சட்டத்தை கோருவதோடு சாதி மது மறுப்ப சாதி மதம் மறுத்த இளைஞர்கள் இன்று பாதுகாப்பு இல்லாமல், பொருளாதார சூழல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சிக்கலை உடனடியாக தமிழக அரசு தீர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர்களுக்கு உடனடியாக 5% இடஒதுக்கீடு, கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறோம். இன்னொன்று, நடைமுறையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே எங்களோட கோரிக்கையில், நடைமுறையில் சாதி மதம் மறுத்த இளைஞர்கள் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்ய செல்லும் பொழுது கடுமையான நெருக்கடியையும் நிர்பந்தத்தையும் சிக்கலையும் எதிர்கொள்கிறார்கள். அவர்களிடம் வயது சான்றிதழ், சாதி சான்றிதழ் கொடு என்ற ஒரு நிர்பந்தம் வந்து இருக்கிறது. ஆக அவர்களிடம் வயது சான்றிதழ் மட்டும் கேட்க வேண்டும். அதே போல் வந்து பதிவு திருமணம் வந்து தமிழ்நாடு முழுக்க எங்கு வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு விதிமுறையை வந்து தமிழக அரசு வந்து உடனடியாக கொண்டு வர வேண்டும். வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்கள் திருமண பதிவாளர் அலுவலகத்துக்கு செல்லும் பொழுது பதிவு திருமணம் வந்து ரத்து செய்யப்படுகிறது. அதாவது வந்து 30 நாள் கால அவகாசம் வைத்து அவர்களை வந்து காக்க வைக்கப்படுகிறார்கள். அதில் யார் ஆட்சேபனை என்று சொல்கிறாரோ அவர்கள் வந்து ஆட்சேபனை தெரிவித்தால் உடனடியாக அவர்களுடைய விருப்பம் வந்து அங்கே நிராகரிக்கப்படும். இது மோசமான ஒரு சட்டவிரோதமான ஜன விரோதமானது. அதை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு சாதகமானது. இந்த சாதியவாதி மதவாதிகளுக்கு இந்த விதிமுறை சாதகமாக அமையும். ஆதலால் யார் வந்தாலும், மதம் மாறி மதம் திருமணம் செய்து கொண்ட இளைஞர்கள் யார் வந்தாலும் உடனடியாக அவங்களுடைய பதிவை ஏற்றுக்கொண்டு அதை ஒப்புதல் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வந்து முன்வைக்கிறோம். திருமணம் செய்து கொண்ட பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த இளம் பெண்கள் இன்னைக்கு அதிக அளவு கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள், பெற்றோர்களே அவர்களை கொடூரமாக கொல்வது, எரிப்பது என்பதால் இது வெறும் கொலை வழக்காக, வெறும் குடும்ப தகராறாக, குடும்பத்தில் நடந்த சர்ச்சரவாக மட்டுமே பார்க்கப்பட்டு அந்த கொலை வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இது எந்த வகையிலும் சாதி விரோதமாகவோ, சட்ட விரோதமாகவோ, அல்லது ஒரு அடிப்படை ஒரு ஜனநாயக உரிமைக்கு எதிரானதாகவோ அந்த வழக்கு பதிவு செய்யப்படுவது இல்லை. இதை தனிச்சிறப்பாக பார்த்து இந்த கொலை வழக்கை ஒன்றாக இணைத்து நடத்தப்பட வேண்டும் என்ற அம்சத்திற்காகவும் இந்த சிறப்பு சட்டத்தை நாம் கோருகிறோம். இன்னொன்று, பல ஆணவ கொலைகள் தற்கொலைகளாக மூடி மறைக்கப்படுகிறது, மாற்றப்படுகிறது. இதை எங்குமே வந்து அது ஆணவ கொலை என்று பதிவே ஆகுவதில்லை. நிச்சயம் இதுக்கு ஒவ்வொரு காவல்துறை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தான் இதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அதை நம்ம பல வழக்குகளில் பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த கொலையை, ஆணவ கொலையை தற்கொலையாக மாற்றப்படுவது என்பதை நிரூபிப்பதற்கோ விசாரிப்பதற்கோ அதற்கு ஒரு சிறப்பு குழுவை அமைத்து உண்மையை வெளிக்கொண்டதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. நூற்றுக்கணக்கான ஆணவ கொலைகள் இப்படி தற்கொலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதையும் இந்த வழக்கில் சட்டத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற அம்சத்தை நாம் வலியுறுத்துகிறோம். மூன்றாவது,
கொலை செய்த தன்னுடைய சொந்த பெண்ணையை கொலை செய்த அந்த கொலையை காதலித்த இளைஞர் தலித் இளைஞர்கள் மீதே அந்த பழியை போட்டு அவர்கள் சிறைப்படுத்தப்படுகிறார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், விருதாச்சலம் திலகவதி நாங்களும் கலாய்வுக்கு சென்று இருந்தோம். அந்த பெண் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அந்த பெண்ணை விரும்பிய அந்த இளைஞன் ஆகாஷ் அவர்களும் மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பம் தான். அந்த குடும்பம் ரெண்டுமே யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, யாரும் வந்து அதுக்காக வந்து சண்டை போடல, சச்சரவு செய்யவில்லை. ஆனால் இந்த இரவு குடும்பத்திலும் இணைந்து நுழைந்து அங்கிருந்த சாதியவாதிகள், குறிப்பா வன்னியர் சங்கம், பாஜக, இந்து முன்னணி போன்ற கும்பல் இதில் தலையிட்டு அந்த கொலையை திட்டமிட்டு நடத்தினார்கள். திலகவதி பட்டப்பாலில் கொல்லப்பட்டார். இந்த கொலை ஆகாஷ் என்ற அந்த காதலித்த இளைஞன் ஒரு தலை காதலால் கொலை செய்தான் என்றுதான் அடுத்த நாள் அத்தனை செய்தித்தாளிலும் வந்தது. அத்தனை செய்தித்தாளிலும் வந்ததை இந்த சமூகமும் நம்பியது. ஓ ஆமா, கொலை பண்ணியிருப்பான், இப்ப நிறைய காதல் கொலைகள் நிறைய நடக்குது இல்லையா, அதனால செஞ்சிருப்பான் அப்படின்றதா சமூகம் வந்து நம்பியது. அப்படிதான் வழக்கம் பதிவு செய்யப்பட்டுகிறது. விருதாச்சலத்தில் அந்த காதலித்த இளைஞன் கிட்டத்தட்ட 4 மாதம் சிறையில் இருந்து இன்றைய அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, விசாரணை நடக்கிறது. இன்றும் அந்த உண்மை வெளியே வரவில்லை. நாம் கலாய்வு சென்று அந்த உண்மையை வெளியே கொண்டு வந்தோம். இரண்டாவதாக விழுப்புரம் சரஸ்வதி, இதுவும் அதே மாதிரிதான். அந்த பொண்ணை வந்து அவங்க குடும்பத்திலே கொண்டுட்டு அந்த பழிய வந்து அந்த ஊரை சேர்ந்த தலித் இளைஞர் காதலித்த அந்த இளைஞர், அந்த காதலுக்கு உதவிய நண்பன், அந்த காதலனுடைய தம்பி, மூன்று பேர் மேலையும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு காதலிக்க மறுத்ததால், திருமணம் செய்து கொள்ள மறுத்ததால் மூவரும் சேர்ந்து கொலை செய்தார்கள் அப்படின்னு அடுத்த நாள் செய்தித்தாள் முழுவதும் வந்தது. இதையும் சமூகம் நம்பியது. இன்றும் வழக்கு வந்து அப்படிதான் இருக்கிறது. அவர்கள் அந்த 3 இளைஞர்களும் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார்கள், கடலூர் சிறையில் இருக்கிறார்கள். அந்த காதலன் உண்மையை வெளியில் சொன்ன ஒரே காரணத்திற்காக குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட அந்த தலித் குடும்பம் அன்றாடம் காவல் நிலையத்திற்கும் நீதிமன்றத்துக்கும் அலைந்து கொடுக்கிறார்கள். காவல் நிலைய காவல்துறை அதிகாரிகளை மிரட்டி இருக்கிறார்கள், நீ உண்மையை வெளியே சொன்னா உன்னையே கொன்றுவோம், அல்லது உன் எது வேணாலும் நாங்க செஞ்சிருவோம், நீ உனக்கு பிணை கிடைக்காது, நீ வெளியில வர முடியாது, நடமாட முடியாதுன்னு காவல்துறையில் இருக்கக்கூடிய சாதியவாதிகளே இதை பேசியிருக்கிறார்கள். இப்படித்தான் பல கொலையிலும் இருக்க அந்த உண்மையை வெளியில வர விடாம, வர முடியாம, வர வைக்க அதற்கு பல தடைகளை ஏற்படுத்தி அந்த உண்மையை வந்து நசுக்கப்படுகிறது. இதற்காகவும் நாம் இந்த சிறப்பு சட்டத்தை கோருகிறோம். இன்னொன்று பார்த்தீர்களானால், 2016 மதுரை கிளையில் நீதிபதி ராமசுப்பிரமணியன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு மிக முக்கியமானது. மாவட்டந்தோறும் பாதுகாப்பு இல்லங்களை அமைக்க வேண்டும், உதவி எண்களை அறிவிக்க வேண்டும், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர், ஆதிதிராவிட நலத்துறை அலுவலர், இவர்கள் மூவரை கொண்ட, இந்த 3 அதிகாரிகளை கொண்ட ஒரு சிறப்பு குழுவை அமைத்து அந்த சிறப்பு குழு மாவட்டந்தோறும் ஆய்வுகளை நடத்த வேண்டும். எங்கெல்லாம் சாதி மறுத்து மத மறுத்து இணையர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, துன்புறுத்தப்படுகிறார்களோ, அச்சுறுத்தப்படுகிறார்களோ, கொலை செய்யப்படுகிறார்களோ, இதையை கணக்கில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அற்புதமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை அந்த தீர்ப்பு எங்க இருக்குன்னு கூட அதிகாரிக்கு தெரியாது, அரசுக்கும் தெரியாது. அந்த தீர்ப்பே தூங்கிட்டு இருக்குது. இந்த ஒரு தீர்ப்பு மட்டும் பல தீர்ப்புகள். தமிழ்நாட்டில் சாதியானவ கொலைகளுக்கு வழக்கு நடத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டதே இன்று கண்ணகி முருகேசனுடைய சாதியானவ கொலை வழக்கில் தான். அதுவும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்று ஏன் சொல்கிறோம் என்றால், 2 காவல் அதிகாரிகள் அதில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் மிக முக்கியமானது. இதுவரை எந்த கொலை வழக்கிலையும் காவல் அதிகாரிகள் வந்து தண்டிக்கப்பட்டது இல்லை, அவர்கள் அதிலிருந்து தப்பித்து விடுவார்கள் எளிமையாக. நான் ஒரு அப்பாவிகள் வந்து அதுக்கு பலியாக்கப்படுவார்கள். இதுதான் இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த காரணத்திற்காகவும் குற்றவாளிகள், அதாவது யார் குற்றவாளியோ, யார் வந்து குற்றத்துக்கு உடனடியாக இருந்தார்களோ, அந்த காவல் அதிகாரிகளே, அதற்கு துணையாக நின்ற அந்த காவல் அதிகாரிகளே வழக்கை எடுத்து நடத்துகிறார்கள், வழக்கை பதிவு செய்கிறார்கள், வழக்கை நடத்துகிறார்கள். இது எப்படி இருந்தா சரியா இருக்கும்? அப்ப அந்த குற்றவாளி அவர்கள் அந்த காவல் அதிகாரிகளையும் குற்றவாளிகளாக இதுல சேர்க்கப்படணும் அப்படின்ற ஒரு அம்சத்தை நாம் வலியுறுத்துகிறோம். அதற்காகவும் நாம் சிறப்பு சட்டத்தை கோருகிறோம். தோழர்களே, இது போன்ற இன்னும் பல்வேறு அம்சங்களை வலியுறுத்தி இந்த சட்டத்தை நாம வந்து கொண்டு வர சொல்லி நாம் வலியுறுத்துகிறோம். சாதி மறுப்பு மத மறுப்பு இணையர்கள் தமிழ்நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் பதிவு செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு கோரிக்கை. இந்த விஷயம் எவ்வளவு அடிப்படையானது என்பது நம் அனைவருக்குமே தெரிய வேண்டும். ஏனென்றால் இந்த அரசுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே அல்ல. அப்படி ஒரு குறிப்பிட்ட
மாவட்டத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட உப ஒரு தாலுக்காவில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டும் என்றால் அந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் தான் அவர்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் உறவுக்காரர்கள் மற்றவர்கள் அந்த ஒரு சமூகம் என்பது அங்கு ஒரு சிறிய அளவிலானதாக இருக்கிறது என்பதால் அடுத்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு திருமண சட்டத்தில் நாம் 30 நாட்கள் எங்களுடைய திருமணத்தின் நோக்கம் இதுதான் நாங்கள் இருவரும் திருமண வாழ்வில் இணையப் போகிறோம் என்று இன்டென்ட் ஆஃப் மேரேஜ் திருமணத்தின் நோக்கத்திற்கான அறிவிப்பை கொடுக்க வேண்டும். அப்ப இந்த சிறப்பு திருமண சட்டம் வந்து இந்தியாவில் 1955 வந்தபோது இதில் சாதி மறுப்புக்கான ஒழிப்புக்கான ஒரு விஷயமே இல்லை. ஒவ்வொரு சாதிக்கும் அந்தந்த சாதிக்குரிய மதத்துக்குரிய சட்டங்களாக ஆகியிருக்கிறதே என்று அம்பேத்கர் அவர்களும் பாராளுமன்றத்திலும் அதற்கான பலவிதமான விவாதங்கள் வந்தபோது இல்லை நீங்கள் ஏன் சாதி மறுப்பு என்று யோசிக்கிறீர்கள், மத மறுப்புக்கு கூட நாம் ஒன்றாக சேர்ந்து நாம் சிறப்பு திருமண சட்டத்தை நாம் உருவாக்கி விடலாம் என்று சொல்லி நேரு அரசாங்கம் இப்படி ஒரு பதிவை முன்வைத்தது. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியிலேயே மிக பரவலாக அதற்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் பேசப்பட்டன. நீங்க எப்படி வந்து எந்த மதத்தையும் நான் ஏற்பவன் அல்ல, அந்த சிறப்பு திருமண சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே அடிப்படை நானோ நீங்களோ யார் வேண்டுமானாலும் அதில் பதிவு செய்ய வேண்டும் என்றால் ஒரு முழக்கம்தான் ஒரு வாக்கியம் தான் அதற்கு முக்கியம். நான் இந்து கிறிஸ்தவ பார்சி இஸ்லாம் போன்ற அல்லது வேறு எந்த மதத்தினுடைய கருத்துக்களையும் வழிபாட்டையும் நம்புபவன் அல்ல. ஐ டோன்ட் ப்ரொஃபஸ் ஆர் பிலாங் டு எனி ரிலிஜன் அப்படிங்கிறது ஒன்னே ஒன்று இருந்தால் போகிறோம். யார் வேண்டுமானாலும் சிறப்பு திருமண சட்டத்தில் பண்ணலாம். இன்னொரு குறிப்பான விஷயம், 2006 ஒரு வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகும்பொழுது சிறப்பு திருமண சட்டத்தில் 2 இந்துக்கள் கூட திருமணம் செய்து கொள்ளலாம், 2 கிறிஸ்தவர்கள் கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்று 2 இஸ்லாமியர்கள் கூட திருமணம் செய்து கொள்ளலாம். எனவே அந்தந்த மதத்தில் இருப்பவர்கள் கூட நான் இந்த மதத்தை பின்பற்றவில்லை என்று சொல்லும் பொழுது மதத்திற்கு எதிரான மதத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம் என்று வைக்கப்பட்டது. அப்பொழுது இதில் ரொம்ப பெரிய தவறுகள் நடந்துவிடுமே, மதம் மாறி திருமணம் செய்து கொள்வார்களே, நம் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் எங்கோ போய்விடுவார்கள், யாரோ வீட்டு பிள்ளைகள் இங்கு வருவார்களே என்று ஆதங்கப்பட்டு எம்பிகளும் மற்றவர்களும் குரல் கொடுக்கும் பொழுது அப்பொழுது இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் கவலைப்படாதீர்கள், 30 நாட்கள் அவர்கள் இந்த திருமண நோக்க அறிவிப்பை செய்த பின்னால் எதிர்ப்பு இருந்தால் தெரிவிக்கலாம் என்கிற ஒரு பிரிவை நாம் சேர்க்க இருக்கிறோம் என்று சொன்னார்கள். எதிர்ப்பு இருந்தால் தெரிவிக்க வேண்டும் என்று செய்தால் 31ஆம் நாள் அந்த திருமண பதிவு நடக்காது. பெரும்பாலான திருமண நோக்க அறிவிப்புக்கு பிறகு அந்த ஆணோ பெண்ணோ ஆணும் பெண்ணும் இருவரும் சேர்ந்து அந்த பதிவு அலுவலகத்திற்கு வருவதே இல்லை. ஏனென்றால் அதற்குள் அந்த தகவல் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு சேர்ந்து இவர்கள் திருமணத்தை நிறுத்துவதோ இல்லை தூக்கில் தொங்குகிறேன் ரயிலில் தலை குளிக்கிறேன் விஷம் சாப்பிடுகிறேன் என்று ஒரு உளவியல் ரீதியான ஒரு அச்சுறுத்தலை கொடுத்தோ அந்த திருமணங்கள் நிறுத்தப்படும். இப்பொழுது சமீபமாக 6 ஆண்டுகளாக எல்லா இடங்களிலும் எல்லா கருத்துக்களும் உடனடியாக ஒரு துருவமயப்படுத்தப்படுறது. ஒருத்தவங்க பேசினா நீங்க லெப்டா நீங்க ரைட்டா, நீங்க ரைட்ல வந்து லெப்டா ரைட்ல ரைட்டா, இல்ல லெப்ட்ல நீங்க ரைட்டா இல்ல சென்டரா சென்டர் ரைட்டா சென்டர் லெப்டா என்பது போல இடதுசாரி வலதுசாரியிலும் மத்திய அல்லது தீவிர வலதுசாரி இடதுசாரி என்று இப்படி பிரிவினைகளை பிரிக்கும் அளவிற்கு அரசியல் சமூக சூழல் குறிப்பாக அரசியல் சூழல் முழுமையாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு கருத்து ரீதியான கலாச்சார ரீதியான ஒரு கருத்து ரீதியான ஒரு போர் நம் மக்களின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே முன்பை காட்டிலும் இப்போது தமிழ்நாட்டில் அதற்கான முதல் வேலையை துவங்கி வைத்தது பாமக. அவர்கள் பெருமையுடன் சொல்லிக் கொள்ளலாம், நிறைய ஜாதிய கருத்துக்களை ஊட்டி உருவாக்குனது நாங்க தான் என்று சொல்லிக் கொள்ளும் முதல் என்கிற பெருமை அவர்கள் தமிழ்நாட்டிலே உண்டு. அப்படி இன்றைக்கு ஏறக்குறைய 10-க்கும் 20-க்கும் மேற்பட்ட சிறு அல்லது எல்லா இடைச்சாதிகளும் யாரெல்லாம் நாம் பிற்படுத்தப்பட்டவர் என்று சேர்த்து ஒரு பட்டியலாக வைத்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்றாக அவர்கள் முன்னேற வேண்டும் என்று, பட்டியலின மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும், பழங்குடியினர் மக்கள் எல்லாம் என்று ஒரு வர்க்க அடிப்படையிலான பார்வையில் தான் அரசியல் சாசனம் எப்பொழுதும் உருவாக்கப்பட்டது. அரசியல் சாசனத்தில் காஸ்ட் சாதி ரீதியான பாகுபாடு பார்க்க கூடாது என்கிற ஒரு வார்த்தை இல்லாமல் சமூக பொருளாதார கல்வி ரீதியான பாகுபாடுகளை யாருக்கும் பார்க்காதே என்றிருந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு ஜாதியும் ஒரு அடைப்பட்ட வர்க்கமாக இருந்தது என்று அம்பேத்கர் சொல்லும் கூற்று உண்மையானது. அப்படி பட்டியலின மக்கள் எல்லாம் வறிய மக்களாக உழைக்கும் மக்களாக மிக மிக பின்தங்கிய வறிய மக்களாக இருந்ததும் பழங்குடியினர் மக்கள் தங்கள் வாழ்வாதாரமே இல்லாமல் வாழ் உரிமையே அவர்கள் வகுத்து கொண்டது போல எப்பொழுதெல்லாம் அரசு வருகிறதோ அரசு மட்டும்தான் அவர்கள் வாழ் உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு யமனாக இருக்கக்கூடிய ஒரு வர்க்கமாக அவர்கள் மிகவும் கீழ்நிலையில் இருக்கும் வர்க்கமாக இருக்கிறார்கள்.
பிற்படுத்தப்பட்ட மக்களும் இப்படித்தான் ஓரளவு சமூக பொருளாதார கல்வி விஷயங்களில் மேலே வந்தாலும் கூட ஆனால் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு வர்க்கமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைமையில் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு என்கிற பெயருக்கே இடமில்லாமல் காஷ்மீர் முதல் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டம் நகரி வரைக்கும் எல்லா ஊர்களிலும் எல்லா சிற்றூர் பேரூர்களிலும் சாதிகளாக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது இன்றைக்கு இந்த திருமணங்களில் ஆணவ படுகொலைகளை அதிகரிக்கும் வேலையை மிக 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 அதிகமாக கூர்மையாக்கி உள்ளது. எண்ணிக்கையிலும் பல மடங்கு அதிகமாக்கி கொண்டே வந்திருக்கிறது. இதற்கு முன்னால் என்னுடைய வகுப்பு தோழர்கள் ஒரு பதவிக்கு இன்றைக்கு வருகிறார்கள் என்றால் அவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர், அதனால் தான் வந்துவிட்டார் என்று என்னுடைய வகுப்பு தோழர்கள் 32 ஆண்டுகள் கழித்து கல்லூரி சேர்ந்த 32 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கு தெரிகிறது, ஓஹோ நம்ம தோழர் ஒருத்தர் இப்படிப்பட்ட பிரிவில் சேர்ந்தவரா என்று. அப்படி இதற்கான அவசியமும் ஒரு சூழலும் தேவையும் சிந்தனை ரீதியாகவே இல்லாமல் இருந்த சமூகமாக இருந்ததை மிக தெளிவாக கூர்மைப்படுத்தி அநாகரீகமான முறையில் சாதிய சமூகமாக சிறு சாதிய சமூகங்களாக ஒரு நெல்லிக்காய் மூட்டை போல நம் சமூகத்தை மாற்றிய ஒரு பெரிய வேலையை இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் சிறு கடந்த சில 10 ஆண்டுகளாகவும் நம்முடைய தமிழ்நாட்டிலே பல இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அதிமுக திமுக கட்சிகளும் உட்பட எல்லோரும் சாதி ரீதியான அரசியலை செய்து இதை கூர்மைப்படுத்தி விட்டார்கள் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. எனவே 2 விஷயங்கள் இருக்கிறது. நாம் சட்டப்பூர்வமான மாற்றத்தை கேட்கும் போது இந்த 2வது கோரிக்கை என்பது மிக மிக அவசியமான கோரிக்கை. ஏனென்றால் 2 இந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அன்னைக்கே பண்ணலாம். என்ன வயசு கரெக்டா இருக்கணும்? அவங்க இதற்கு முன்னாடி திருமணம் செய்தவர்களா இருக்கக்கூடாது. ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தால் விவாகரத்து பெற்றிருக்க வேண்டும், அவ்வளவுதான். அந்த 2 முஸ்லீம்கள் திருமணம் செய்து கொண்டால் இதேதான். 2 கிறிஸ்தவர்கள் திருமணம் செய்து கொண்டால், 2 பார்சிக்கள், 2 புத்தர்கள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள் செய்து கொண்டால் இதுதான். ஆனா நீங்கள் மதம் மாறி எனக்கு மதமே வேணாயா, நான் ஒரு இந்து அப்படின்னு தான் இருக்கேனே வச்சுக்கோங்க, அவர் ஒரு இந்து, ஆனா எங்களுக்கு மதமோ சாதியோ நாங்கள் மதத்தை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி கொடுக்கிற 2 இளைஞர்கள் திருமண சிறப்பு திருமண சட்டத்தில் செய்தால் அவர்கள் 30 நாட்கள் கால அவகாசம் தர வேண்டும் என்பது அந்த காலத்தில் ஆதிக்க சமூகத்தை ஆற்றுப்படுத்துவதற்காக போடப்பட்ட ஒரு பிரிவு. கவலைப்படாதீங்க, பசங்களாம் இன்னி கல்யாணம் இன்னைக்கே ஓடிட மாட்டாங்க. 30 நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ள போய் அவங்களை பிடிச்சிருவோம். அதுக்குள்ள நிறுத்திக்கோங்க. உங்க சாமர்த்தியம் என்று உருவாக்கப்பட்ட 1955 ஆம் ஆண்டின் சிறப்பு திருமண சட்டத்தை கட்டாயம் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்முடைய இந்து திருமண சட்டம் அதுவும் 1956 வந்த அந்த சட்டமானது மிக தெளிவாக தமிழ்நாட்டிலே ஒரு உகப்பிரிவை வைத்திருக்கிறது. 7 கேபிட்டல் A 7வது பிரிவில் கேபிட்டல் ஏ என்கிற உபப்பிரிவு தமிழ்நாட்டுக்கான ஒரு சீர்திருத்தம். அது அகில இந்திய சட்டம், மத்திய சட்டம். ஆனால் மாநிலங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்றால் அவரவர் மாநிலங்களுக்கு ஏற்றாற்போல் சில மாற்றங்களை செய்து கொள்வதற்கான உரிமை இருக்கிறது. அப்படித்தான் இந்து வாரிசுரிமை சட்டத்தில் வாரிசுகளாக பெண்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்று கலைஞர் அவர்கள் 1989 29C என்கிற ஒரு பிரிவை புகுத்தினார்கள். அது ஒரு சமூக மாற்றத்திற்காக, சமூக மாற்றத்தை உறுதிப்படுத்துவதற்காக, அந்த உறுதியை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக போடப்படுகிற புதிய மாற்றங்கள், திருத்தங்கள், சட்டங்கள், பல்வேறு போராட்டங்களின் விளைவாக நாம் பெறக்கூடிய சிறிய பலன்கள். சட்டமாக ஆகும் பொழுது நம் போராட்டங்கள் இன்னும் கடுமையானதாகவும் வலுவானதாகவும் கொண்டு போக முடியும். சட்டமே இல்லை என்றால் சட்டத்துக்கு புறம்பாக போடுவதாக நம் அனைவரையுமே அந்த காரணமே இல்லாமல் வேறு காரணத்திற்காக உள்ளே போட முடியும். ஐயா சட்டம் இருக்கு நடைமுறைப்படுத்துங்கள் சொல்லும் பொழுது நம்முடைய போராடும் அடிப்படை உரிமை நமக்கு வலுவாக்கப்படுகிறது. வேற ஒன்றும் இல்லை, நடைமுறையில் என்ன இருக்குங்கிறது அதை பேர பெரிய கேள்வி. இன்றைக்கு ராமசுப்ரமணியம் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருப்பவர்கள் 12 பிரிவுகளையும் கைட்லைன்ஸ் என்கிற வழிகாட்டும் நெறிமுறைகளையும் சாதி ஆணவ படுகொலைகள் நிகழாமல் இருப்பதற்கு சாதி மறுப்பு, மத மறுப்பு, திருமணங்கள் செய்யும் இணையர்களுக்கு யார் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை, ஒரு ஆணையை, ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றத்திலே கொடுத்திருக்கிறார். அது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. சட்டம் இல்லாத போது உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் தான் சட்டம். சட்டம் வந்து ஒரு இடத்துல மட்டும் உருவாகிறது இல்லை, பாராளுமன்றத்திலையும் சட்டசபைகள்லையும் உயர்நீதிமன்றங்களையும் உச்சநீதிமன்றங்களையும் தீர்ப்பு எழுதலாம், அந்த தீர்ப்புகள் சட்டங்கள் ஆகலாம். எனவே அப்படிப்பட்டவைகள் இருந்தும் கூட நூற்றுக்கணக்கான தம்பதியினர், இளம் காதலர்கள், இளம் இளைஞர்கள் திருமணமாகிற உடனேவோ, திருமணத்திற்கு முன்னாலோ பின்னாலோ கொலை செய்யப்படுவது என்பது நீக்கமற பட்டவர்த்தனமாக எல்லாருக்கும் தெரிந்த வகையில் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே ஆட்சியாளர்களுக்கு சட்டத்தை நாம் கேட்பது என்பது முற்ற முடிவான
முழுமையான தீர்வு அல்ல என்பதை புரிந்து கொண்டுதான் இந்த கோரிக்கையை நாம் முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே இருக்கும் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகார அமைப்பும் நீதிமன்ற அமைப்புகளும் காவல் மற்றும் உள்துறை போன்ற அமைப்புகளும் தயாராக இல்லை என்பது ஒரு இன்னொரு பெரிய ஒரு வேதனையான மோசமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நாடு, ஒரு சட்டம், ஒரு மாநிலம் இப்படித்தான் எங்களுடைய நோக்கம் இருக்கிறது, எங்களுக்கு அரசியல் தீர்மானம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் இருக்கிறது, இதை நாங்கள் விடமாட்டோம் என்று முடிவு செய்தால் அதை விடாமல் செய்வதற்கான மிகப்பெரிய அரசு எந்திரம் அவர்கள் கையிலே இருக்கிறது. ஆனால் சாதி ஆணவ படுகொலைகளை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அரசாங்கமும் சிந்திக்கிறதா என்பதுதான் முதலில் கேள்வி. ஒவ்வொரு நாட்டிலுமே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், மத்திய ஆகட்டும் மாநிலத்தில் ஆகட்டும், அவர்கள் ஆளும் வர்க்கத்தினுடைய ரொம்ப கடுமையான நண்பர்களாக இருக்கிறார்களா, ஓரளவுக்கு நண்பர்களாக இருக்கிறார்களா என்பதுதான் வித்தியாசமே தவிர, அவர்கள் முற்று முழுக்க பாட்டாளி வர்க்கத்திற்கும் மக்களுக்கும் முற்போக்கான மாற்றங்களுக்கும் ஒரு சமதர்ம கொள்கை கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துபவர்களாக இல்லாமல் இருக்கிறார்கள் என்கிற உண்மையையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே ஒன்று, ஒவ்வொரு அரசும் தாங்கள் முடிவு செய்து இல்லை நாங்கள் இப்படித்தான் மாற்றப் போகிறோம், ஐ எம் ஃப்ரம் டிராவிடியன் ஸ்டாக் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்கும் நாளில் நான் ஒரு திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்தவன், நான் ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொண்டு முதலமைச்சர் பதவியேற்கிறார் என்றால் அது அவரின் அரசியல் தீர்மானம், அப்படித்தான் இருக்க வேண்டும். நான் ஒரு இந்தியன், நான் ஒரு இந்து, இந்துவிலிருந்து வந்த திராவிட கருத்துக்களை கொண்ட ஒரு முற்போக்கு சமரச அல்லது ஒரு சீர்திருத்தவாதி என்றெல்லாம் மழுப்பதற்கு அவர் தயாராக இல்லை. அதில் ஒரு தெளிவு இருந்தது. அந்த தெளிவின் காரணமாக தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசினுடைய, நம்முடைய அரசியல் இப்படியாக இருக்கிறது, நாம் இன்றைக்கு நின்று இங்கே பேச முடிகிறது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தீர்மானத்தில் தெளிவுள்ள ஒரு முதலமைச்சரை கொண்டுள்ள நாம் இந்த சட்ட ரீதியான மாற்றங்களையும் புதிய சட்ட பிரிவுகளையும் தமிழ்நாட்டு அளவிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்கான பணிகளை தொடர்ச்சியாக எல்லா தளங்களிலும் செய்ய வேண்டும், செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு கட்ட பணிதான் இது என்பதில் எனக்கு எந்தவித கருத்து மாறுபாடும் இல்லை. ஆனாலும் கூட ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு ஆட்சியரகத்தின் முன்னாலும், ஒவ்வொரு நம்முடைய எம்எல்ஏக்களுடைய பட்டியலும், எம்எல்ஏக்களினுடைய வலைதளத்தில் அவர்களுடைய இமெயில் மின்னஞ்சல் முகவரியும் தொலைபேசியும் கொடுத்து நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொன்ன முதல் மாநில அரசு தமிழ்நாடாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒரு மின்னஞ்சல் வேட்டையை, மின்னஞ்சல் போராட்டத்தை, ஒரு குறுஞ்செய்தி போராட்டத்தை, ஒரு தகவலை பெறுவதற்காக ஒரு ஆயிரக்கணக்கான தகவல் அறியும் சட்ட மனுக்களை சாலையில், நம்முடைய பதாகைகளில், போஸ்டர்களில், சுவரொட்டிகளில் என்று நம்முடைய பிரச்சாரத்தினுடைய தளங்களை நாம் விரிவாக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், பிரிவு 7 கேபிட்டல் ஏ என்கிற சாதி மறுப்பு சுயமரியாதை திருமணம் என்பது நம்முடைய சட்டத்தில் ஏன் உருவாக்கப்பட்டது? 1969 நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்களுடைய முதல் கையெழுத்து போட்ட முதல் சட்டம், ஏன் அப்படி போட வேண்டி வந்துச்சு அவருக்கு? எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லும் பொழுது பெரியார் அவர்களும், தந்தை பெரியார் அவர்களும், அறிஞர் அண்ணா அவர்களும் பல்வேறு கூட்டங்களிலும் மேடைகளிலும், இன்னும் எத்தனையோ தலைவர்கள், திராவிட இயக்க தலைவர்கள் மேடை மேடையாக அங்கங்கே, இன்றைக்கு இவர் மணமக்கள், இவர் மணமகன், இன்றைக்கு நம்முடைய மாநாட்டிலே நம்முன்னால் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று மாலையை மாற்றாமலோ மோதிரம் போட்டோ போடாமலோ உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மட்டுமே கூட திருமணங்களை செய்த பொழுது, அங்கு பிரச்சனை வந்த போது, அந்த இளைஞர்களின், அந்த பெண்களின் வீட்டில் இருப்பவர்கள் நீதிமன்றம் சென்று பிரிவு 7 அடிப்படையில் இவர்கள் 7 படி எடுத்து வைக்கவில்லை, இவர்கள் இந்த அக்னி தீயை வளர்த்து அந்த வேதங்களை சொல்லவில்லை, எனவே இந்து திருமண சட்டத்தின் படி 2 இந்துக்களாகிய இவர்கள் திருமணம் செல்லாது என்று நீதிமன்றத்திற்கு பல்வேறு வழக்குகள் வந்துவிட்டன. அப்பொழுதுதான் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு களத்திலே இருக்கும் தோழர்களும் மற்றவர்களும் சொல்லி, ஐயா நீங்களும் தலைவர் அவர்களும், தந்தை பெரியார் அவர்களும் செய்யும் திருமணங்கள் நீதிமன்றங்களே திருமணம் இல்லை என்று அது ரத்தாகி கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் சட்டத்தினுடைய பிரிவுக்கு உட்பட்டு நாம் திருமணம் செய்யவில்லை என்கிறார்கள். சட்டத்தின் பிரிவு என்ன சொல்கிறது என்றால், இந்து முறைப்படி இப்படியெல்லாம் செய்து 7 படிகளை எடுத்து வைத்து அக்னி முன்னே நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறதே, நாம் செய்யும் திருமணங்கள் அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தம்பதியை தவிர பிரச்சனை வந்தால் வராமலும் கூட பெண்ணின் மாப்பிள்ளையின் வீட்டார்கள் இந்த சாதிக்காக மற்ற காரணங்களுக்காக இதை ரத்து செய்கிறார்கள் என்று சொன்ன போது, சட்டமாக ஆக்கி 2 இந்துக்கள் எப்படி செய்து கொண்டாலும் சுயமரியாதை திருமணம் என்று இந்தியாவிலேயே
முதன் முதலாக இந்து திருமண சட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு பிரிவு என்பது 7A என்கிற நம்முடைய அந்த பிரிவு. எனவே அதில் இருக்கக்கூடிய வருத்தமான விஷயம், ஒரே நாளில் நாம் திருமணம் செய்யலாம், அன்றைக்கே பதியலாம், யாரால் ரெண்டு இந்துக்களாக இருக்க வேண்டும், அதில் சமத்துவம் இல்லை. மதம் மாறி இருந்தால் சிறப்பு திருமண சட்டம் மட்டும்தான் நமக்கு வழி. எனவே சிறப்பு திருமண சட்டத்தை அன்றே பதிவு செய்யும் வகையில் திருத்துக. சிறப்பு திருமண சட்டத்தை தமிழ்நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் செய்து கொள்ள அளவில் திருத்துக. நம்முடைய இந்து திருமண சட்டத்தில் இருக்கக்கூடிய சுயமரியாதை திருமண பிரிவை மற்ற மத பிரிவுகளிலும் சேர்த்திடுக என்றும் கூட நாம் ஒரு விளக்கத்தை முன்வைக்க வேண்டும், அதற்கான அவசியம் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி தொடர்ச்சியாக இந்த சாதி ஒழிப்பு முன்னணியின் பணிகள் முன் செல்ல வேண்டும், அனைவரும் ஒன்றாக கரம் கோர்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.